வணக்கம். நான் வந்திருக்கிற இடம் வந்து பிக்லி ப்ரூக் ரிசர்வ் என்ற ஒரு இடம் உண்டு. பிக்லி ப்ரூக் நீர்த்தேக்கம், அதோட அண்டின கூடாரம் அடித்து இருக்கக்கூடிய இடங்கள், பாபிக்யூ போட்டு குடும்பத்தோடு வந்து கழிக்கக்கூடிய இடங்களை கொண்ட ஒரு இடம் தான் இந்த பிக்லி ப்ரூக் ரிசர்வ்ன்றது. அப்போ அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அந்த இடத்த அண்டின அந்த தரிப்பிடத்தில் தான் நான் பண்ணிக்கிறேன். அந்த தரிப்பிடத்தை பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா பாபிக்யூ இருக்குது. இதுதான் அந்த காட்டுப்பகுதி மாதிரி இருக்குது. இந்த காட்டுப்பகுதிகளில் நிறைய நடக்கிற வழித்தடங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ அந்த இடங்களுக்குலாம் நடக்கலாம். இதில் குப்பை தொட்டி இருக்குது, குப்பையெல்லாம் போடுற இடம் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்களா கழிப்பறையெல்லாம் இருக்குது. ஆண்கள், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள் என்று வகைப்படுத்தி இருக்கணும். கழிப்பறையில் போய் பார்ப்போம். கையில் ஒரு இடத்துக்கு இடம் இருக்குது. கையை பிடிச்சா இதில் காத்து வரும். இடம் நல்லா சுத்தமாக தான் வச்சிருக்கணும். இந்த இடம் வந்து சின்ன பிள்ளைகள் விளையாடுறதுக்காக அமைக்கப்பட்டு வச்சிருக்குது. கட்டையாலையெல்லாம் சுற்றி வர எல்லையில போட்டு ஏறி விளையாடுற மாதிரி, கீழே மணல் இது விழுந்தாலும் அடிபடாத மாதிரி வச்சிருக்கணும். அப்போ சின்ன பிள்ளைகளுக்கு இது ஒரு நல்ல பொழுதுபோக்காக இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வழித்தடங்கள் நிறைய அப்படியே போகுது, அப்படியே காட்டுக்கெல்லாம் போகுது. அப்படியே நிறைய நாங்கள் இன்றைக்கு ஒரு வழித்தடத்தால் போக போகிறோம். அந்த வழித்தடத்தால் போனால் இன்னும் ஒரு பெரிய ஒரு அணைக்கட்டு வரும், விக்டோரியா அணைக்கட்டு. அந்த அணைக்கட்டுக்கு போக போகிறோம். இப்போ அது போகிற வழியிலையும் இருக்கிற இடங்களை பார்ப்போம். இன்றைக்கு நல்ல காற்றாக இருக்குது. நீங்கள் அந்த சத்தம் தெளிவாக கேட்குறியா? சரியான காற்று. இதால் ஒரு பாதை கொண்டு போகுது. இந்த பாதையை வந்து பூட்டி வச்சிருக்கணும், நோ என்ட்ரி என்று பூட்டி வச்சிருக்கணும். ஏனண்டா அங்கால வந்து அந்த அணைக்கட்டு, இதில் பிக்லி ப்ரூக் ரிசர்வ் இந்த அணைக்கட்டு இருக்கிறதால அதில் போய் ஆக்கள் விழுந்துடக்கூடாதுன்றதுக்கான ஒரு தடையை போட்டு வச்சிருக்கணும். இதில் ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குது. நான் நினைக்கிறேன் இந்த நீரை எடுத்து சுத்திகரிக்கிறக்காக இருக்கும். பாதுகாப்பு மற்றும் சுகாதார காரணங்களுக்காக இது இந்த எல்லைக்கு அப்பால் பட்டு நாங்கள் போகலாதுன்றதை போட்டிருக்கணும். ஒரு அணைக்கட்டு உண்டு. அங்கால கல்லுகள் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கணும். இதுக்கு நாங்கள் போயிடலாத மாதிரி பூட்டு போட்டு வச்சிருக்கணும். லடிதால போய் பார்க்கலாம். இது இந்த காட்டுக்களால் போகிற ஒரு பாதை உண்டு. இப்போ அந்த குளிர்காலம் பருவத்தில் தொடங்கி இருக்கிறதால வந்து கொஞ்சம் பூக்களை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். பூத்துக்குளுங்கிற பூக்கள் எல்லாம், இந்த மஞ்சள் நிற பூக்கள், இதில் தேன் நிற்குது, தேனி பார்க்கலாம். அந்த நீர்த்தேக்கம் இப்படியே இந்த பாதை வந்து பிரதான வீதியோட தொடுபடுது. நீ அப்படியே பிரதான வீதியால போயிருக்கல தான் அந்த தங்குற இடங்கள் எல்லாம் வருது. இந்த கதவு திறந்துருக்குது. எதிர்த்தியா அது திறந்து விட்டீங்க மாதிரியாது. இது அந்த நீர் போகக்கூடிய அந்த குழாய்கள், அதுக்கான அமைப்பு. இப்போ இதுக்குள்ளேருந்து இந்த குழாயை பார்க்கலாம். அது அப்படியே இதுக்குள்ளே போகுது அந்த நீர்த்தேக்கத்துக்குள்ளே. அப்போ இந்த நீர்த்தேக்கத்துலேருந்து இந்த குழாய் வந்து தண்ணியை எடுத்து கொண்டு வந்து இதுக்குள்ளால் போய் தேவையான இடங்களுக்கு போகுது தண்ணி. இந்த இடம் இருக்கிறது வந்து பக்கத்துலேருந்து 23 கிலோமீட்டர் கிழக்கில். இது வந்து கோஸ்னல்ஸ் பிரதேச சபைக்குள்ள வருது. இது நான் முதல்ல ஒரு காணொலியில் காட்டின எலிஸ் ப்ரூக் வேலி என்ற இடத்துக்கு மிக அண்மையில் தான் இருக்குது. ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. முன்னாலே அலுவலகம் இருக்குது. இதில் சந்திப்பறை, இதில் வந்து அந்த சின்ன பிள்ளைகள் மோத்தை வச்சு படம் எடுக்கக்கூடிய மாதிரியெல்லாம் இருக்குது. தரிப்பிடங்கள் இருக்குது. இந்த இடத்துக்கான வரைபடம் வந்து இதுதான். இப்போ என்னென்ன இருக்குது, என்னென்ன செய்யலாம்ன்றதான முழு விவரம் வந்து இதில் இருக்குது. இப்போ இதுகளையெல்லாம் பார்த்தீங்கன்னா நிரந்தரமாக அமைச்சிருக்கிற வீடுகள் மாதிரி. அப்போ இதுலேயும் வந்து நீங்கள் இப்போ கூடாரம் அடிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை, இல்லாட்டி அதுக்கு இப்போ வயசானாக்களுக்கு சில வேலை இயலாமல் இருக்கும். அப்படி ஆக்கள் வந்து இப்படி இதுகளை பதிவு செய்து இதுகளில் தங்கலாம்.
இது வந்து நிகழ்ச்சிகள் நடக்கிறக்கு ஏற்ற மாதிரி செய்யப்பட்ட ஒரு இடம் உண்டு ஒரு தற்காலிக ஒரு அமைப்பு உண்டு அப்போ இங்கே தங்கினாக்கள் இதில் ஒரு நிகழ்ச்சியையும் நடத்தலாம் இது ஒரு குட்டி திறந்தவழி திரையரங்கு வடிவில் அமைச்சிருக்கு ஒரு எம்பி தியேட்டர் வடிவில் அமைச்சிருக்கேன் நாம் வந்து இதில் வந்து ஆக்கள் நிகழ்ச்சிகள் செய்யலாம் மேலே இருந்து ஆக்கள் பார்க்கலாம் அந்த ஒரு அமைப்பில் செய்து வச்சுருக்கேன் நாம் அதில் பார்த்தீங்கன்னா சமைக்கக்கூடிய மாதிரி இருக்குது இடம் சமைச்சு சாப்பிட்டு போட்டு இதில் குப்பைகள் போடுற இடம் இருக்குது இல்லை மேசைகள் சாப்பாடுகளை தயார் பண்ணி வைக்கிறதுக்குரிய இடங்கள் இதில் கை சுத்திகரிக்கான சுத்திகரிப்பான் மின் இணைப்பு வரை இருக்குது அப்போ மின் கருவிகளை வந்து பாவிக்கக்கூடிய ஒரு அமைப்பும் இதில் இருக்குது இந்த குளிர்காலங்களில் வந்து நடுவில் நெருப்பி மூட்டி போட்டு சுற்றி வர ஆட்கள் இருந்து நல்ல வடிவாக கதைக்கலாம் ஊர் ஞாபகங்களை கொண்டு வரும் அந்த நீலா முத்தத்துலேருந்து கதைக்கிற ஞாபகங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா விறகுகள் எல்லாம் வெட்டி வச்சுருக்கணும் அப்போ இந்த விறகுகளை எடுத்து அதில் போட்டு எரித்து குளிர்காயலாம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து சின்ன பிள்ளைகள் வந்து இதில் ஏறி 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 மேலே போகலாம் இதில் பல நன்மைகள் இருக்கா சின்ன பிள்ளைகளுக்கு சின்னலேயே அந்த உயரம் சம்மந்தமான அந்த பயத்தை வந்து சொல்கிறது அக்ரோஃபோபியான்னு நினைக்கிறேன் அதை வந்து இல்லாமல் ஆக்குறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு விளையாட்டு உண்டு சின்னலேயே அப்படி ஏறி ஏறி பழகினா பெரிய பெரிய உயரங்களை எல்லாம் ஏறக்கூடியதாக இருக்கும் பெரிய ஆளானவனு இதை பார்த்தீங்கன்னா இந்த கயிற்றில் தொங்கி ஏறுற மாதிரி இருக்குது அந் இந்த அமைப்பு கீழே விழுந்தாலுமே வந்து இது இந்த கீழே இருக்கிறது வந்து ஒரு ரப்பர் தன்மையான ஒரு அமைப்புன்றதால் பெருசாக அடிபட வாய்ப்பு குறைவு இதால் தான் தண்ணி வந்து அந்த பிக்லி ப்ரூக் ரிசர்வேருக்கு போகிறது இதில் பார்த்தீங்களா கூடப்பந்து விளையாடுறதுக்கான இடமும் இங்கே வச்சிருக்கணும் இதுதான் அந்த பிக்லி ப்ரூக் ரிசர்வ் பண்ணுறது அதுதான் நாங்கள் அந்த வெள்ளனை பார்த்து அந்த அணைக்கட்டு குட்டி அணைக்கட்டு உண்டு இதால் இறங்கி போகலாம் மக்கள் இறங்கி போய் இதில் நிற்கலாம் மற்ற இல்லாட்டி இதுலேருந்து நாங்கள் அந்த படகுகளை அதில் திடீர் அந்த படகுகளை வந்து இதில் இறக்கலாம் அப்படி நாங்களும் எங்களோட சொந்த படகுகளை கொண்டு இதில் இறக்கி வலிக்கலாம் வலித்து விளையாடலாம் இதுலேருந்து ஆக்கள் பறவைகளுக்கு சாப்பாடும் போடுற சில வழிகளில் நல்ல ஒரு அழகான இடம் உண்டு மற்ற இதில் தொங்குற அந்த இதை இந்த கம்பியை பார்த்தீங்களா சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும் அது மேலில் ஒரு உயரம் ஒன்று இருக்குது அதுலேருந்து அப்படியே இங்கே அந்த ஃபோக்ஸ் லைன்னு சொல்கிறது அதில் அப்படியே சறுக்கி வருகிறது அந்த விளையாட்டும் செய்யலாம் அங்கால தெரிகிற பாதைகள் தான் நான் முதல் சொன்னேன் அந்த காட்டுக்குள்ளே போகிற அந்த வழித்தடங்கள் அந்த பாதைகள் அதால் அப்படியே போய் 4 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர்ன்றெல்லாம் சுற்றி திருப்பி வரக்கூடிய அந்த பாதைகள் இருக்குது அழகான இயற்கை காட்சிகளுக்கு ரசித்து கொண்டு வித்தியாசமான பறவைனங்களை பார்த்து கொண்டு போய் வரலாம் இதுதான் அந்த படகுகள் கயக் குழாய் நீர் வசதியெல்லாம் இருக்குது இதில் பாபிக்யூ போடலாம் சமைக்கலாம் இதில் மேசைகள் இருக்குது ஒரு 20 பேர் 30 பேர் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி அங்கால் நடுவில் நெருப்பு மூட்டி சுற்றி வர ஆக்கள் இருந்து குளிர் காய்கிற மாதிரி இடங்கள் இங்கே கழிப்பறைகள் குளியல் அறை எல்லாம் இருக்குது இங்கால இது தான் அந்த படகு இறங்கு துறை அதில் அந்த அணைக்கட்டு தெரியுது அப்போ இதில் அந்த படகு வலிக்கிற எல்லாம் செய்யலாம் ஆனால் நீங்கள் கனதூரம் எல்லாம் ஓடலாம் அது ஒரு அளவாக அதாவது சின்ன பிள்ளைகளுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருக்கும் பெரிய ஆக்கள் கனதூரம் வலிக்கிற ஆக்களுக்கு வந்து இது அந்தளவு உகந்ததாக இருக்குமான்னு தெரியல நான் ஒரு பொழுதுபோக்காக வந்து செய்யலாம் அங்கால் அந்த ஒரு எல்லி ஒன்று போட்டிருக்கு அங்கால் வந்து அதை தாண்டி போக இயலாது அங்கால் பார்த்தீங்கன்னா இந்த காடுகளை அதை பார்க்கவே உங்களுக்கு ஆசையாக இருக்கும் அதை வந்து அங்கெல்லாம் போகணும் அதுக்கு இந்த மலைகளுக்குலால் எல்லா வரையும் நடக்கணும்ண்டு செய்யணுமெண்டா இங்கே வாங்கும் இதை தொடர்ந்து இப்படியே நடந்து ஒரு 4 கிலோமீட்டர் காட்டு பாதையால் போக போகிறேன் அப்படி போனால் விக்டோரியா அணைக்கட்டு விக்டோரியா டேம்ன்ற ஒரு இடம் இருக்குது அதில் வந்து விக்டோரியா நீர்த்தேக்கமும் அந்த பெரிய ஒரு அணைக்கட்டும் இருக்குது அதை உங்களுக்கு காட்ட போகிறேன் அதை பார்க்கணுமெண்டா தொடர்ந்து என்னுடைய அலைவரிசையோடு இணைந்திருக்கோ அந்த காணொளி வந்து அடுத்த கிழமை தான் உங்களுக்கு வரும் அப்போ தொடர்ந்து இணைஞ்சிருங்கோ இந்த காணொலியை பிடிச்சி இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ மணிப்பொத்தான் கைப்பொத்தானை தட்டி விடுங்கோ நண்பர்கள் குடும்பங்களுக்கு பகிருங்கோ தொடர்ந்து அடுத்த காணொலிக்காக காத்திருங்கள் நன்றி